ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேச்சுலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது தேங்காய் கொஞ்சம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் சாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான பொருள் இது மட்டும்தான். அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு வடைச்சட்டியை வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பச்சை கடலை பருப்பு அது கொஞ்சம் போட்டுக்குங்க. அவ்வளோதான். ரெண்டுமே லைட்டாக பொறிட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நாலஞ்சு கருவேப்பிலையை போட்டுக்கோங்க உள்ளே. அதுக்கப்புறம் அந்த இஞ்சியும் இந்த பச்சை மிளகாய் அது ரெண்டையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் அவ்வளோதான், லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க, போதும். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இப்போது ஆட் பண்ணிடுங்க உள்ளே. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அதையும் தாளிப்பு கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அவ்வளோதான், தேங்காயும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது வதக்குனதுக்கப்புறம் இது கூட சாதத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை அடி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அவ்வளோதாங்க, சாதத்தை போட்டேன். போட்டுட்டு இப்போ அந்த தாளிப்பு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சாதத்தை உப்பு லைட்டாக போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு சாதத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் ரெசிபிக்கு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொண்டு போகலாம். இதேமாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.